வேண்டும் ஆமென் ஆமென் So the only person who can help you ஆகினாலே உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்ற ஒரே ஒரு நபர் யார் என்றால் is our heavenly father who is in heaven பரலோகத்தில் இருக்கின்ற நம்முடைய பிதா நம்முடைய தகப்பனாகவே அல்லாஹ் கை தூக்கி ஹalleluya சொல்லு ஹalleluya he is the only one who can help you அவர் ஒருவரால் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் he is the only one who is willing to help you அவர் ஒருவரால் தான் நமக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் he is the only one who's got the resources to meet your need நம்முடைய தேவைகளை சந்தி அனைத்தும் அவரிடத்திலே தான் இருக்கிறது He is a good God. அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. And tonight, இன்று இரவு, as we are going to take this passage of scripture, இந்த ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது, I believe the Lord is going to speak to you. நான் நம்புகிறேன் கர்த்தர் தாம் உங்களோடு பேசுவாராக. And not only speak to you, அவர் பேசுவது மட்டுமல்ல, He will give you the insight as to how to approach Jesus and how to get a miracle from him. இயேசுவிடத்திலே நாம் எப்படி செல்வது அவரிடத்திலிருந்து அற்புதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நான் காரியங்களை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன் Somebody say praise the Lord. Praise the Lord சொல்லலாமா? Please open your bibles. உங்கள் வேதாகமங்களை திறந்து கொண்டு to the book of Matthew chapter number 8. மத்தேயு 8 அதிகாரத்தை திருப்பி கொள்வோமா? And we're going to read verse number 5 onwards. மத்தேயு 8 அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் எனக்கு தெரியல பட் திஸ் இஸ் எ வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி ஆனால் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இது If you understand this இதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் you will be able to receive the miracle as how the centurion received the miracle நூற்றுக்கதிபதி எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல உங்களாலும் கூட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் this bible is a very interesting book இந்த வேதாகமம் என்பது மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் because if somebody got a way to get a miracle it is easy for us to do the same thing and get the same miracle இந்த வேதாகமத்திலே சிலர் எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விதிமுறைகள் இருக்கிறது அதையே பின்பற்றி நாமும் கூட அதே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் amen amen somebody has done it for us so it is easy for you and me ஏற்கனவே சிலர் அதை செய்து காட்டியிருக்கிறபடியால் அதை பார்த்து நம்மால் கூட அதே பின்பற்ற முடியும் the bible says now jesus has entered capernaum இயேசு கப்பர்நகும் என்ற ஊருக்கு வருகிறார் so jesus has come to a specific place இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் it is interesting to note நான் இங்கே ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால் that there's a time for everything in life வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று ஒன்று இருக்கிறது so jesus entered the right time at the right place the right met the right people it is the right time ஆக இயேசு சரியான இடத்திலே ஏற்ற நேரத்திலே சரியான நபர்களை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் amen amen and tonight it could be your time இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையில் நேரமாக இருக்கலாம் somebody shout hallelujah hallelujah I am here to tell you everything under the sun there is a season there's a time இந்த சூரியனுக்கு கீழ் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்ற காலம் நேரம் என்று இருக்கிறது amen amen maybe 2018 was not very good but there is a good time which has come in 2019 ஒரு வேளை 2018 ஆம் ஆண்டு உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் 2019 ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய கர்த்தர் விரும்புகிறார் somebody say praise the lord praise the lord first of all please understand for everything under the sun there is a season there's a time வானத்தின் கீழே உள்ள அனைத்துக்குமே ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கிறது the bible says there's a time to be born a time to die பிறக்க ஒரு காலம் இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு there's a time to be happy there's a time which we go through sadness மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய காலம் இருக்கிறது so therefore the place you are in today you will not be there for too very long because your time is going to come ஆகினால இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலைமை அது ரொம்ப காலம் நீடிக்கிறது அல்ல ஏனென்றால் நமக்கு விடுதலைக்கான ஒரு நேரம் என்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் ஹalleluya ஹalleluya how can I tell you that how do I know this இது எப்படி நான் என்னால் சொல்ல முடிகிறது என்றால் in the book of genesis chapter 8 don't turn there in genesis chapter number 8 I will திருப்பி கொள்ள வேண்டாம் ஆனால் சொல்லுகிறேன் ஆதியாகமம் 8 அதிகாரத்திலே the lord said there will be seasons seed time and harvest time ஏன் தேவன் சொல்லுகிறார் அங்கே விதைப்பதற்கும் அறுப்பு
அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. He says there's going to be a day and there's going to be a night. அங்கே பகலும் இரவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். He says this will not cease. இது அது அது நின்று போகாது. He actually said there's a sowing time and a reaping time. அப்படினால் விதைப்பதற்கு ஒரு காலம் அறுவடை செய்வதற்கு ஒரு காலம். So based on that scripture அந்த வசனத்தின் அடிப்படையில் I can surely tell you our time is not going to be the same. If there's a good time which is coming நம்முடைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை அப்படியே இருக்காது. நல்ல நேரம் என்று வருகிறது. If you say amen, I am talking to you. Amen சொல்லலாமா? நான் உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். Hallelujah. Hallelujah. So you have to understand the season is a good season. காலம் என்பது அது ஒரு நல்ல காலம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். How will it be a good season? எப்படி அது நல்லதாக இருக்கும்? Just because we come to 2019 doesn't mean I'm entering into a good season. 2019 வந்துட்டா நான் நல்ல கால நல்ல வருஷத்துக்குள்ள வந்துட்டேனான்ற நீங்க கேள்வி கேட்கலாம். Because many of us think because change of date it'll be a blessing to me. சிலர் தேதி மாறினா அந்த தேதி எனக்கு நல்லதா இருக்கும் என்று நினைப்பார்கள். How will it be the same if we do the same things? அதே காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அதே போல தானே இருக்கும். Am I right on that? நான் சொல்வது உண்மைதானே? Only the date change, nothing else will change. வாழ்க்கையில வெறும் தேதி தான் மாறிட்டே இருக்கு, நம்ம மாறவே இல்ல. But if there's a change in from my side, I can expect a change. ஆனா எனக்குள்ள இருந்து ஒரு மாற்றம் வெளிப்படும் போது என்னை சுற்றிலும் ஒரு மாற்றத்தை என்னால காண முடியும். Amen. Hallelujah. The Bible says the seed time and harvest time. விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஒரு நேரம் உண்டு. So between the seed time and the harvest time, விதைத்த பிறகு அறுவடை செய்வதற்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே what happens during that period? என்ன நடக்கிறது அங்கே? You know, we have to learn from the farmer. நாம் ஒரு விவசாயியை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். What happens? என்ன நடக்கிறது? At the right season, ஏற்ற நேரத்திலே the farmer will take the seed. அந்த காலம் வரும்போது அவன் விதைகளை எடுத்து and he will till the ground and he will plant the seed in the soil. அந்த நிலத்தை அவன் உழுது அந்த அங்கே அவன் விதைகளை விதைக்கிறான். Am I right? ஆம் தானே. Only then his harvest time is come. அப்புறம் அது பண்ணிட்ட பிறகு தான் அவன் அறுவடைக்கு எதிர்பார்க்க முடியும். Correct or not? ஆமாவா இல்லையா? If I just do nothing and I say seed time has come, harvest time has come without sowing seed, I will get nothing. விதைப்பு விதைக்கவே இல்லாம அறுவடை செய்யாமே இல்லனா ஆனால் நேரம் காலம் வந்துருச்சு காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? Nothing will come. ஒன்றுமே நடக்க வராது. Without sowing the seed there is no harvest. நம்மால் விதைக்க விதைகள் விதைக்கப்பட்டால் ஒளிய அங்கே அறுவடை இல்லை. So today I want to tell you. ஆக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது என்னன்னா the bible that you're holding in your hand. நாம் வேதாகமத்தை கையில வைத்திருக்கிற இந்த வேதாகமம் it is a powerful thing. அது ரொம்ப வல்லமை உள்ளது பிரியமானவர்களே. It is like a seed box. அது ஒரு விதை பெட்டியை போல இருக்கிறது. If you take this word of god இந்த ஒரு வேதாகமத்தை நாம் கையில எடுத்துக்கொண்டு hear it and put it in inside your heart adai kete adai nam idayathile pottu kondume aanal it will bring forth harvest ange aruvadai namal edirvarkka mudiyum. Many of us do not want to do this. Alar nam aal idai seiya mudiyavillai. We think we are very busy. Na romba nerame illa enakku nu solugiram. We say no, only I will listen to the message and go. Seidhiye mattum ketittu pona podum endru thrupti padugiram. Then we also think that the harvest will come. Aanalum arvadi varugura varuda endru edhirpaarthu kondirukkiram. So please answer the question yourself. Aage neengale kelvikku badhil sollunga. Will you get a harvest? Ungalku arvadi varuma varada? Varada. Varada. Correct. You can come to this meeting, God bless you. Inge kootathirku vandal kathar aashirvadikkattum. Yes, I am sowing seed, you're listening to the word, praise God. Inge vidaigal vidaikkapadugiradhu neengal adai ketkireergal kathirukku magime undaagattum. But if you want a bumper harvest you must put the word inside your heart. Ana oru periya aruvadi vendumendral vidaigal ungal idayathile vidaikkapada vendum. And tonight Jesus is in your midst. Indraikku indru iravu Yesu nam naduvile irukkiraar. How is he in our midst? Avar eppadi irukkiraar? He is in our midst through his word. வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was with God. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was God. வார்த்தையே தேவனாக இருந்தது. That word is what I'm preaching to you this evening. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு மாலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And so if you do what I tell you to do based on the scriptures. ஒருவேளை இந்த வசனத்தின்படி நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் you will get a harvest. உங்களுக்கு அறுவடை நிச்சயம். Somebody shout a big hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. The Bible says now Jesus came to a certain place. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார். That means he's got the right time. அப்படி என்றால் அவருக்கு ஏற்ற நேரம் என்று ஒன்று வருகிறது. There is a right time. ஏற்ற நேரம் என்று கேட்போம்.
அறிவோம். The Bible says now Jesus entered a place called Capernaum. இயேசு கப்பர்நகம் என்ற பட்டணத்திற்கு வருகிறார். So when Jesus comes, இயேசு வந்தபோது, you better take advantage because I don't know when he will come again. அந்த வாய் அவர் வந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர் எப்பொழுது வருவார் என்று அவனுக்கு தெரியாது. Amen. Amen. So the Bible says a centurion came to Jesus. இயேசு வேதம் சொல்கிறது இயேசுவிடத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறார். Who is a centurion? நூற்றுக்கு அதிபதி என்றால் என்ன? Is he a Jew? அவன் ஒரு யூதனா? Is he the one who is connected with the covenant and the promises of God? உடன்படிக்கையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் பெற்ற ஒரு மகனா? Why? Because the Bible says வேதம் சொல்லுகிறது that this centurion was a Roman. இவன் ஒரு ரோமன் நாட்டைச் சேர்ந்தவன். The word century is 100. Century என்றால் அது 100 என்று சொல்வார். This man at least had 100 people under him. அவன் 100 பேருக்கு அதிகாரியாக தலைவனாக இருக்கிறான். He is not an ordinary man. அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. He is a man under great authority. அவனுக்கு ஒரு இவ்வளவு அதிகாரம் என்று அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And moreover, not only authority. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, he was a man who had power to do whatever he could do because he was a Roman citizen placed under authority. Roman நாட்டு அரசு அதிகாரியாக இருந்தபடியால் அவனுக்கு சில அதிகாரம் இருந்தது. அவன் சொல்வது அங்கே கட்டளையாக இருந்தது. The Bible says he came to Jesus. இயேசுவிடத்திலே அவன் வருகிறான். And that's the beauty of the whole book, the scriptures. அதுதான் இது வசனத்துடைய முக்கிய ஒரு குறிப்பு. A man who did not have the covenant promise of God. தேவனிடத்திலிருந்து உடன்படிக்கையும் ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தையும் பெறாத ஒரு மனிதன். He came to Jesus. அவன் இயேசுவிடத்திலே வருகிறான். Praise the Lord for Praise that. Allah. Hallelujah. Hallelujah. It doesn't matter whether we are connected or not connected, whether we are Christians or not Christians. நாம் கிறிஸ்தவர்களோ இல்லையோ தேவ வாக்குத்தம் பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, if you come to Jesus he will answer you. இயேசுவிடத்திலே வந்தா போதும் அவர் நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அவர் விடுதலை தருகிறார். Hallelujah. Hallelujah. You can be anybody. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள். You can be from any background. எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்லை. Your past like mine could have been a very bad past. என்னைப் போல உங்களுடைய பின்னா இருந்த வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்திருக்கலாம். Jesus still says no problem. இயேசு உங்களை பார்த்து அவர் சேர்க்காம இல்ல, அவர் வாங்க என்று அழைக்கிறவராக இருக்கிறார். Amen. Hallelujah. Actually Jesus has come unto me only that labor and are heavy laden, I will give you rest. ஆரம்ஸ் வருத்தப்படுகிறவர்களே நீங்க எல்லாம் எங்கிட்ட வாங்கன்னு கர்த்தர் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். So this is your time. இதுதான் உங்க நேரம் அன்புக்குரியவர். Lord says come. கர்த்தர் அழைக்கிறார் வா என்று. Better go. நீங்கள் போகவே ஆயத்தமாக இருங்கள். This very ministry is called Jesus. இந்த ஊழியத்தின் பேர் இயேசு அழைக்கிறார். That means he is calling every single one. ஒவ்வொரு வரியும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். Whatever your problem may be tonight. உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் Jesus come. அவர் அழைக்கிறார் வா என்று. Are you glad that we can go to Jesus? இயேசுவிடத்திலே போக எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு. Amen. Hallelujah. We can go with our trouble and with our problems. நாம பிரச்சனைகளோடு வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளோடு அவர் முன்னாக போக முடியும். So this centurion, இந்த நூற்றுக்கதிபதி, had to really humble himself. அவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு போக வேண்டுமாக இருந்தது. He could have gone and said, Jesus, you come here. இயேசுவை போய் அவன் இயேசு என்கிட்ட வாங்க என்று அழைத்திருக்கலாம். Because he was a Roman citizen. அவன் அரசு அதிகாரியாக இருந்தான். He could have commanded Jesus to come. இயேசுவை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் கட்டளை போட்டிருக்கலாம். But he humbled himself. ஆனால் அவன் செய்தது தன்னைத்தானே அவன் தாழ்த்தி கொள்கிறான். Amen. Amen. I want to let you know we are nothing without Jesus. இயேசு இல்லாம நான் யாரா இருந்தாலும் நாம் ஒன்றுமே இல்லை. Amen. Amen. If you think I am somebody, then we are nothing. Na ivlo periyaven endru neengal nenaippirgal endral Yesu illamal neengal onruvillai. Amen. Amen. Some of us come to Jesus thinking I am this, I am that, I have to get, I am a young partner, so I have to get blessed. Na idu irukka enak andha thagathi irukku na ilambangala thittathil sendita kartar enak idella seidiruvar endru illa priyamanavargale. It simply means humble yourself. Kartar seiyavendum endral neengal ungalai mudhalavathu thaalthi kolla vendum. You say God, you're the only answer to me. ஆண்டவரே நீர் ஒருவர்தான் என் வாழ்க்கையின் பதில். I don't trust in my connections. yeah என்னக்கு என்ன அந்தஸ்தோ என்ன தொடர்புகளோ எதையும் நான் நம்பி வரல. Not my education. yeah படிப்பை நான் நம்பவில்லை. I am nothing. நான் ஒன்றுமில்லை. I need you. நீர் எனக்கு தேவை. Amen. Hallelujah. So he came to Jesus. இயேசு வந்து அவன் ஓடி வருகிறார். The Bible says
pleading with him. வேதம் சொல்லுகிறது அவன் கெஞ்சி வருகிறான் இயேசுவிடத்திலே வேண்டுதலோடு. Amen. That's beautiful. Amen. That's beautiful. Amen. He comes to Jesus, the Bible says, pleading with him. அவன் அவரை வேண்டிக்கொண்டு அப்படினால் கெஞ்சி வேண்டுகிறான். What does he say? அவன் என்ன சொல்றான்? Listen very carefully. கவனம் வைத்து கேளுங்கள். He started by using the word Lord. அவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். What did he say? என்ன சொன்னான்? Lord. ஆண்டவரே. What do you mean by word Lord? ஆண்டவர் என்ன? It means you are everything. நீர்தான் எனக்கு எல்லாம். You're the boss. நீர்தான் எனக்கு தலைவன். So though he was a man who was not of the Jewish faith. அவன் யூத மதத்திற்கு யூத குலத்திற்கு சேராமல் இருந்தவனாக இருந்தாலும். He said Lord. அவன் இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறான். The first thing you must do to get a miracle. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா to confess Jesus as Lord. இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. He is the only Lord. அவர் ஒருவரே ஆண்டவர். That's why the Bible says. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. He said, Lord, ஆண்டவரே, my servant is lying at home paralyzed. என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் அவன் திமிர்வாதம் பிடித்திருக்கிறான். Amen. Dreadfully tormented. அவன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறான். The Bible says tormented means maybe he had a demon troubling him. அவன் கொடிய வேதனை அப்படி என்றால் ஒரு வேளை பிசாசு பிடித்தவனாக இருந்திருக்கலாம். The Bible says that he was my servant is lying at home paralyzed. அவன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் அவன் படுத்திருக்கிறான். Dreadfully tormented. மிகவும் கொடிய வேதனை அவனுக்கு. Please understand. சரியாக விளங்கிக் கொள்ளணும். Sickness and disease is not God's will. வே நம் வாழ்க்கையில இருக்கின்ற சுகவீனமும் பலவீனமும் வியாதிகளும் அது கர்த்தர் சித்தம் அல்ல. All of us think we are 45, we must get sickness. ஒரு வேளை 45 வருஷம் தாண்டிருச்சு இனிமே உடல்ல இப்படி எல்லாம் வருது சகஜம்ன்ற நீங்கள் இருக்கலாம். Brother already 40 plus brother, so we have to get diabetes, we have to get BP. 40 வயசு தாண்டிருச்சுனா sugar BP எல்லாம் வந்து தான் ஆகணும் என்று நீங்களே அதுல திருப்தியாக இருக்கிறீர்கள். So we welcome and say please come. நாமளே அதுக்கு ரெடியா இருக்கோ வரட்டும் பரவாயில்லன்னு. No, but the Bible says. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? My servant at home is dreadfully tormented. என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே அவன் கொடிய வேதனையில் இருக்கிறான். So first please understand the sickness and disease is not God's will for you. ஆக முதல்ல நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது வாழ்க்கையில இருக்கின்ற வியாதிகளும் பலவீனங்களும் அது கர்த்தர் சித்தம் அல்ல. Amen. Amen. Then question, why are you sick? அப்போ இரண்டாவது கேள்வி என்னன்னா எதுக்கு நம்ம சுகவீனமாக இருக்கோம்? When God created Adam and Eve, கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது he created a perfect human being. அவர்களை பரிபூர்ணவர்களாக சரியாக உருவாக்கினார். No sickness, no disease. அவங்க உடம்புல எந்த வியாதியோ நோயோ கிடையாது. They were living in the best possible circumstance. அவர்கள் மிகுந்த அழகான ஒரு ஆரோக்கியமான நிலையிலே வாழ்ந்தார்கள். But when the evil one came in the picture, எப்போ பொல்லாங்கன் அந்த அங்கே புகுந்தானோ, and Adam and Eve heard his voice and obeyed him, பொல்லாதவனுடைய சத்தத்தை எப்போ ஆதாமும் ஏவாளும் கேட்டு நடந்தார்களோ, man disconnected from God and connected to the devil. தேவனிடத்திலிருந்து தொடர்பை மனிதன் இழந்து போய் பிசாசோடு தொடர்பு ஏற்பட்டது. It is not God's problem, it is man's deliberate willful act of rebellion. அது கர்த்தருடைய அனுமதியால் வந்தது அல்ல, அது மனுஷன் தானாக அவனே எடுத்த சுய முடிவு. And therefore all the problems that you find in this world are a result of the fall of man. ஆ மனிதன் எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமாக துணிந்து அவன் செயல்பட்டானோ எல்லா பொல்லாத காரியங்களும் அவன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. And Jesus, that's why he had to come. அதற்காக தான் இயேசு மறுபடியும் இந்த உலகிற்கு வந்தார். He had to take the sickness on himself. அவர் தன் மீதே எல்லா நோய்களையும் சுமந்து கொண்டார். He had to take all the curse on himself. எல்லா மனிதர்களுடைய சாபங்களையும் தன் மீது இயேசு ஏற்றுக்கொண்டார். Hung on the cross. அவர் சிலுவையில் நமக்காக தொங்கினார். And then he said it is finished. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. What is finished? முடிந்ததுன்னா என்ன? The price has been paid for man's rebellion. Therefore we are free from the power of sin, the power of sickness in the name of Jesus. மனிதன் துணிகரமாக கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டதினால் அதனுடைய விலை கிரயத்தை இயேசு சிலுவையில் நமக்காக செலுத்தி விட்டார். Somebody say thank you Lord. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Lord. நன்றி. He loves us so much that he was willing to pay for this problem. நம்முடைய பிரச்சனைக்காக அவர் எல்லாவற்றையும் கிரயமாக செலுத்தினார். காரணம் நம்மை நேசிப்பதினாலே. The Bible says the centurion said, Lord, my servant. அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன். So he is begging and pleading not for his official
head on top of him, but for a servant under him. இந்த அதிகாரியை பாருங்க, அவன் தன்னுடைய அதிகாரிக்காக வரல, வீட்டுல ஒரு வேலைக்காரனுக்காக அவன் வந்து இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். Praise the Lord for this man's heart. அந்த மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். Some of us are thinking, I've been so good, why all this trouble? நான் இவ்வளவு நல்லவனா இருந்தே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில எதுக்கு பிரச்சனை? You see, God is watching you. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். Man may not appreciate you. மனிதன் ஒருவேளை நம்மை வாழ்த்தாமல் இருக்கலாம். But there's a God in heaven who's watching. ஆனால் கர்த்தரோ நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். What you do in secret, he will reward you openly. மறைவிலே நாம் செய்கிறதை கர்த்தர் பகிரங்கமாக நமக்கு அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. Keep doing good, it is good for you. நன்மையே செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அல்லேலூயா. He came and the Bible says, my servant is lying at home. யா என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே படுத்தபடுக்கையில் இருக்கிறார். That is a very important word, lying. அவர் படுத்திருக்கிறான், படுக்கையில் இருக்கிறான். You and I were not designed to lie down. நீங்களும் நானும் படுத்த படுக்கையாக இருக்க உருவாக்கப்படவில்லை. We are designed to have life and life in abundance. ஜீவன் உள்ளவர்களாக, பரிபூர்ண ஜீவன் உள்ளவர்களாக வாழும்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். If you're lying down, there's something wrong right there. ஒருவேளை படுத்தே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதில் ஏதோ தவறு இருக்கிறது. Get up and get moving. எழுந்து நாம் கர்த்தருக்காக நடக்க வேண்டும். அல்லேலூயா. Tell yourself, let me do something for the Lord. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும். Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He says, I will come and heal him. நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will come and heal him. நானே வரேன்னு சொல்றார். The centurion never said, please come. அவன் வீட்டுக்கு கூப்பிடவே இல்ல முதல்ல. நீங்க பாருங்க. Jesus says, I'll come. இயேசு சொல்றார், நான் வரேன். Suppose Jesus has told you that he's coming to your house. ஒருவேளை இயேசு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க. What will we do? நாம என்ன செய்வோம்? We will say, please come. வாங்க வாங்க வாங்க. We will get everybody to take pictures. எல்லா போட்டோ கேமரா எல்லாம் ரெடியா வச்சிருப்போம். Facebook live. Facebookல எல்லாம் லைவ்ல ஓடிட்டு இருக்கோம். Because Jesus is coming to my house. ஏனா இயேசு நம்ம வீட்டுக்கு வராரு. Right? Amdani. I like this man. இந்த மனிதனை பாருங்கள். The centurion said. அவன் சொல்லுகிறான். Lord. மனுஷனுடைய வீடு குடிசையா இருக்கும், சின்ன வீடா இருக்கும், அதுக்காக அவன் இயேசுவை வராதீங்கன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. Centurion. இவன் அதி அரசு அதிகாரி. Roman centurion. ரோமன் நாட்டு அரசு அதிகாரி. Probably lived in a small palace. ஒரு சின்ன அரமனை பங்களால வாழ்ந்திருப்பான். He said, Lord, I have to understand you better than anybody else. ஏ மற்றவர்களை விட இவன் இயேசுவை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான். What did he say? அவன் என்ன சொன்னான் பாருங்க. Watch this, verse number 8. எட்டாவது வசனத்திலே. But only speak a word. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். And my servant will be healed. அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாய் விடுவான். Hallelujah. Hallelujah. What did he say? என்ன சொல்றா? He never said, please speak a big prayer. வாங்க பெரிய ஜெபிச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லல. He said one word. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர். He never said one paragraph. ஒரு பெரிய created the heavens and the earth. தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? படைத்தார். How did he create the earth? எப்படி படைத்தார்? He spoke it into existence. ஆதி வார்த்தையாக அவர் உச்சரித்தார், எல்லாமே உண்டாயிற்று. He said, let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். There was light. வெளிச்சம் வந்துட்டு. Oh, hallelujah. Hallelujah. One word. ஒரே ஒரு வார்த்தை தான். All the billions of galaxies. எல்லா கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும். All that created by speaking one word. ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர் உள்ளாற்றையும் படைத்தார். Amen. Amen. So this centurion is saying. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றா? That same one word. அதே ஒரு வார்த்தை தான். If you can create the heavens and the earth with one word. ஒரே வார்த்தையிலே வானங்களையும் பூமியையும் உம்மாலே படைக்க முடியும் என்றார். My servant's problem is a small problem. என் வேலைக்காரனுடைய பிரச்சனை உமக்கு உம்மாக
போற பிரச்சனையே இல்ல. ஓ ஹalleluya. Alleluia. Tonight please ask the Lord one word. இன்று இரவு தேவ பிள்ளைகளே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா ஒரு வார்த்தை சொல்லுவீராக. If you speak one word my problem will change. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே வாழ்க்கை மாறும். One word I will be healed. ஒரு வார்த்தை சொல்லு நான் சுகமாகிடுவேன். One word the debtor will go back with his debt cleared. ஒரு வார்த்தை சொல்லு என் கடன் பிரச்சனை கடன் தீர்க்கப்படும். Hallelujah. Alleluia. One word. ஒரு வார்த்தை. Everybody say one word. சொல்லுங்க ஒரு வார்த்தை. One word. ஒரு வார்த்தை. That's what this man said. Just one word. இந்த மனுஷன் அதைதான் சொல்லுகிறான். And the Bible says. வேதம் சொல்லுகிறது. He said that gave the reason why he said one word. அந்த ஒரு வார்த்தை எதற்கு சொன்னா என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். Because he is giving the reason. That's very important. அவன் பாருங்க அவன் உதாரணம் கொடுக்கிறான் காரணம் சொல்றான். He says. அவன் சொல்றான். I am a man under authority. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறேன். Listen very carefully. கவனம் வைத்து கேளுங்க. I am a man under authority. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன். What he's saying? அவர் என்ன சொல்றான்? On top of me there are big boss. எனக்கு மேல பெரிய பெரிய ராஜாக்களும் அரசாங்க மந்திரிகளும் இருக்காங்க. So I have submitted myself to the boss's authority. ஆகினால் என்னுடைய அதிகாரிகளுக்கு கீழாக நான் கீழ்ப்பட்டவனாய் இருக்கேன். He is giving the reason why one word. எது அந்த ஒரு வார்த்தை கேட்டான் இல்லையா இயேசு ஒரு வார்த்தை சொல்லுன்னு அதுக்கு எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டான்னு ஒரு காரணம் சொல்றான் பாருங்க. This is the reason. இதுதான் காரணம். I am a man under authority. நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் So I know how to obey this person sitting on top of me. யா மேல இருக்கிற அதிகாரத்திற்கு அதிகாரிக்கு நான் எப்படி கீழ்ப்படணும் எனக்கு தெரியும். Because if he places a rule I have to obey. ஒருவேளை எனக்கு மேல இருக்கிற ஒரு மந்திரி ஒரு ஒரு கட்டளை சொன்னா அதை நான் அப்படியே செய்யணும். Am I right? Amadane. He says I'm a very good person because I'm under authority. Avan solra naan ella kattalikku keelpadindavanaga nalla manidanaga irukiren. Not only that. Adu mattum illa. He says I have soldiers also under me. Enakku keelpattavargalum irukkargal velaikarangala aatkal irukkarargal. On top I have authority. Naan or adhigarathukku keelpattavana irukken. Under me there are people I am over. Them in authority. எனக்கீழ வேலை செய்கிற ஆட்களும் இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு நான் அதிகாரியா இருக்கு. And then he says, அவர் சொல்றான், I tell the soldier go he goes. அந்த அந்த வேலை ஆட்களுக்கு நான் சொல்லு ஒரு போ என்று சொன்னால் அவன் போவான். Another come and he comes. இன்னொரு அந்த சேவகனை பார்த்து வா என்று சொன்னால் அவன் வருகிறான். And to a servant do this and he does it. இதை செய் என்று ஒரு மனுஷனுக்கு நான் சொன்னா அதை செய்வான். So he taught us three important words. மூன்று காரியங்களை இங்க சொல்றாங்க கவனிங்க. Number 1 go. போ முதலாவது போ. What is the man, what is the important things that he is teaching us? அவன் என்ன சொல்றான் மூன்று காரியம் என்னன்னு கவனிங்க. Number 1 முதலாவது somebody say go. போ சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க போ. First lesson go. Okay, முதலாவது போ. Number 2 come. இரண்டாவது வா. Okay, and number 3 மூன்றாவது do this. இதை செய். Come on, everybody. First one முதலாவது என்ன. Number 2 இரண்டாவது. Number 3 இதை செய். Okay, this is three important words we must learn. இந்த மூன்று காரியங்களை வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். When we pray நாம் ஜெபிக்கும் போது please don't beg. கெஞ்சாதீங்க. Oh please do something Lord. No ஆண்டவரே இது செய்யணும்னு கெஞ்சாதீங்க. He is teaching us how to pray. அவன் எப்படி ஜெபிக்கணும்னு அவன் கற்று கொடுக்கிறான். He is saying number 1 அவன் சொல்லுகிறான் go very good prayer. போ என்று சொல்லுகிறான். Number 2 come very good prayer. இரண்டாவது வா அருமையான ஒரு ஜெபம். Number 3 do this very good prayer. மூன்றாவது இதை செய் என்று சொல்லுகிறான். I will explain that to you. இதை நான் உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். But he was telling the Lord that one word I understand. இந்த ஒரு வார்த்தை எனக்கு புரியும். How I understand? எப்படி புரியுதுன்னா because I just tell that fellow one word go he goes. Yeah velaikaranukku en kilakra sevagargalukku na po enna adai appadi avan poran. I am not giving a sentence, I am giving one word. Persona adum pesala en velaikaran paathu po nu solra avan poran. The second fellow only one word come he comes. Adhe aal innoru va enna solna andha aal enna seira vara. And the third person I said do this he does it. Moondavathu idai sei endral adai seigira. Somebody say praise the Lord. Praise the Lord. What is he trying to say? Enna sa solla varana? What is he trying to say? Avan edhai solugiran endral he is giving us the same pattern of authority. Ava adhe pole avar adhigaram than tanmai namakku solli kudukran. Are you understanding what I'm saying? Naan solvathu puriyuda? Are you understanding? Okay please first what is he saying? Modhalavu enna solugiran endral I know if I can be under your authority ummudiya adhigarathirku keelpattavana irukke enakku theriyum. If I am under your authority of Jesus Christ yesuve ummudi adhigarathirku keel naan iruppen endral then I'll be able to send somebody under me to go
to come and to do this. அப்பொழுது என்னால நான் சிலரை போ வா இதை செய் என்று என்னால செய்ய முடியும். But in the spiritual realm, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, he is saying, அவன் சொல்றான், in the natural I can tell my boss, I say yes sir. இந்த உலக பிரகாரம காரியத்துல அவன் ஒரு அதிகாரி, வா போ என்று அவள் சொல்றான். I tell my soldier, my servant to do this. என் வேலைக்காரனையும் என் சேவகனை பார்த்து இதை செய் என்று சொல்றான். But he says, I recognize the same authority inside you. என்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் உமக்குள்ள இருக்கிறது என்று என்னால காண முடிகிறது என்று சொல்லுகிறார். Only saying yes and go and come to the Roman soldier. நான் வந்துட்டு ரோம சோல்ஜர், ரோம சேனைகளை பார்த்து தான் என்னால வா போ இதை செய்யணும் சொல்ல முடியும். But you have the power for over everything. ஆனால் உமக்கோ எல்லாவற்றின் மீது அதிகாரம் உண்டு. Over the heavens and over the earth. வானங்கள் மீது பூமியின் மீது அதிகாரம் உள்ளவரே. Over the demons and Satan. பேய்களின் மீது சாத்தான் மீது அதிகாரம் படைத்தவர். You have the power. உமக்கு தான் அதிகாரம். I'm going to come under that power. அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக நான் வருகிறேன். When I receive the authority, அந்த அதிகாரமே நான் பெற்றுக்கொண்டு விட்டா, because I'm under your authority, உம்முடைய அதிகாரத்திற்கு கீழ் நான் இருக்கிறதினாலே, I can command things in my life. என் வாழ்க்கையிலே நான் சா காரியங்களை சொன்னால் அது அப்படி நடக்கும். Amen. Amen. Did you understand that? நான் சொல்றது புரியதா? This is very important. இது கவனம் வைத்து கேளுங்கள். Because he says this is the way you can receive your miracle. இப்படி தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று இந்த சம்பவத்தின் மூலமாக நான் கற்றுக்கொள்ள முடியும். Read verse number 10. 10th வசனத்தை வாசியுங்கள். This is a very interesting verse. படிங்க. When Jesus heard this, படிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. Enough. What இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. What did Jesus do? இயேசு என்ன பண்றாங்க? You can actually surprise Jesus with your faith. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படும்படியாக உங்களால் செய்ய முடியும். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. The way you believe, you can say, wow, I like my child. கர்த்தரனி அவ்வளவு விசுவாசித்த அவரே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிய மகன் என்னை இவ்வளவாக விசுவாசிக்கிறானே என்று சொல்லலாம். All these disciples were with Jesus for so many years. இயேசு கூட இவ்வளவு நாளா அந்த சீஷர்கள் எல்லாம் கூடவே இருக்காங்க. But at the right time, all of them disappeared. ஆனா நேரம் பார்த்து எல்லாமே காணாம போயிடுறாங்க. If Jesus says, would you just tarry 1 hour to pray with me? இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து ஒரு மணி நேரம் எங்க கூட சேர்ந்து ஜபிக்க முடியாது உங்களால. They were sleeping. நீங்க தூங்குறீங்களே. That's why Jesus marveled at this man's faith. ஆனா அதுக்காக தான் கூட இந்த சீஷர்கள் இப்படி இருக்காங்கன்னு இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகிறார். Jesus said, இயேசு சொன்னா, I have not found such great faith, not even in Israel. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். Hallelujah. That means Jesus is looking for faith. இயேசு அப்ப எதை பார்க்கிறார், எதை எதிர்பார்க்கிறார்னா விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. All your songs are very good. Praise the Lord. நீங்க நல்லா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். But we can sing all these songs and not have faith. இதெல்லாம் பாடி கூட நம்மால உள்ள விசுவாசம் இல்லாம கூட இருக்கலாம். But end of the day the Lord is saying all your singing is very good. ஆனா கர்த்தர் சொல்வார், நீ ரொம்ப நல்லா அருமையா பாடினே. All your attendance is very good. நீ ஒழுங்கா கூட்டத்துக்கு வர ரொம்ப சந்தோஷம். But I want to see your faith. ஆனா உன் விசுவாசம் எங்கே? I want to see your faith. உன் விசுவாசத்தை நான் பார்க்கணும். Hallelujah. Hallelujah. He says I have not found such great faith. இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை என்று இயேசு ஆச்சரியப்படுகிறார். That means faith is in different levels. அப்போ விசுவாசத்துக்கு அளவு இருக்கிறது. Great faith, பெரிய விசுவாசம் உண்டு. Little faith, கொஞ்ச விசுவாசமும் உண்டு. He told his disciples, அவர் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, Where is your faith? Oh you of little faith. அற்ப விசுவாசிகளே, உங்க விசுவாசம் எங்கன்னு கேக்குறார் சீஷர்களை பார்த்து. Same message, அதே செய்திதான். One person got great faith. அந்த செய்தியை கேட்டு ஒருவருக்குள் பெரிய விசுவாசம் வந்துருச்சு. The other person has no faith. இன்னொருவருக்கு கொஞ்ச விசுவாசம் தான். Listen to me very carefully. கவனம் வைத்து கேளுங்கள் அருமையானவர்களே. This centurion is talking to you tonight. இந்த நூற்றுக்கதிபதி நம்மோடு பேசுறார், சொல்லி கொடுக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. And the Bible says, வேதம் சொல்கிறது, in verse number 13. 13-ஆம் வசனம் சொல்கிறது. Then Jesus said to the centurion. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, Go your way. நீ போகலாம் என்று சொல்கிறார். What is faith? என்ன சொல்றார் பாருங்க. Faith is to go. விசுவாசம் என்றால் போவது. Amen. Amen. The word has been spoken. வார்த்தை புறப்பட்டு விட்டது. Go your way. நீ போகலாம். That means the word has already started to work. வா அப்படியே போ என்றால் என்ன? ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. Amen. Amen. When will somebody go? யாரு போவாங்க? எப்போ ஒரு ஆள் போவாங்க சொல்லுங்க. Once the job is complete they go.
இப்போ ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தா அந்த வேலை முடிச்சிட்ட பிறகு தான் ஒருத்தர் போவாங்க. The meeting is over, you all go home. கூட்டம் முடிஞ்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? போய்டுவீங்க. But what does Jesus say? அப்ப இயேசு என்ன சொல்றார் பாருங்க. Go your way. நீ போகலாம். Question I have to ask you. அப்ப கேள்வி என்ன? Did he know that the centurion was healed? Did he get any message, SMS? நீங்க இயேசு போகலாம்னு சொல்லிட்டாரு. இந்த நூற்றுக்கதிபதி வீட்ல இருந்து செய்தி வந்துச்சாம், அவன் சுகமாயிட்டான், நல்லா ஆயிட்டான்னு அவனுக்கு செய்தி வந்துச்சாம். No phone, no SMS those days. அப்ப அந்த காலத்துல மொபைல் போன் எல்லாம் இல்ல. He couldn't call and say, excuse me, Jesus said go. Is our servant okay? இயேசு போகலாம்னு சொல்லிட்டாரு, அங்க சுகமாயிட்டானான்னு அவன் போன் பண்ணி கேட்க முடியல அவனால. What did Jesus say? இயேசு என்ன சொன்னாரு? Go. போ, நீ போகலாம். Christian life is to go. Because you have believed, you will go. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நம்பினதினாலே, விசுவாசிக்கிறதுனாலே நாம் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. See, the natural mind, seeing is believing. இப்போ இயல்பா பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பார்த்துட்டா தான் நம்ம எல்லாம் நம்ப முடியும். பார்த்தா நம்புகிறோம். That is natural. அதுதான் இயல்பான ஒன்று. But as a believer, ஆனா கிறிஸ்தவ வாழ் விசுவாசியிலே, believing is seeing. விசுவாசித்த பிறகுதான் நாம் காணவே செய்கிறோம். Hallelujah. Hallelujah. Because I believe, I see. நான் விசுவாசிப்பதினாலே நான் அதை காண்கிறேன். Praise the Lord. Amen. Tonight you better see what you're expecting. ஆக இன்று இரவு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் விசுவாசித்து அதை காண போகிறீர்கள். Please come tomorrow, we will specially pray for you. உங்களுக்காக நாளைக்கு கூட்டத்தில் விசேஷமா ஜெபிக்கப்படும். Reason why is because more word, more faith. இதுக்கு நான் அதிக வார்த்தை நம்மில் இடைப்படும் போது அதிக அதிக விசுவாசம் நமக்கு வருகிறது. So let's see what Jesus said. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு பாப்போமா? Go your way. நீ போகலாம். And the next line he said, அவர் அடுத்து சொல்லுகிறார், as you have believed. நீ விசுவாசித்த படியே. Now whether it is, now whose faith is it talking about? இது யாருடைய விசுவாசத்தை இயேசு சொல்றாரு? Whose faith? யாருக்கு விசுவாசம்? நூற்றுக்கதிபதி. So your faith will get you a miracle. ஆக உங்க விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். You are thinking all the other faith except my faith will get a miracle. ellaru enakaga ivanga jepikiranga ella vishwasamum enak arpadathai senjidunnu neenga nenikkalam. It is good that people support you in prayer. mattavargal ungalukkaga banathodu vishwasithu jepipathu nalladhu da. This ministry is a praying ministry. inda uliyathile eduthukidinga inga jepikiranga ungalukka. But please understand, nobody can pray for you like you. anal ungalai unga thevaikku neenga jepikira alavukku mattavanga ungalukkaga aalama jepikka mattanga. Am I correct? aama dane. If I am hungry, I only can eat. enakku pasicha naan சாப்பிட முடியும். I cannot ask brother Jack to eat for me because I am hungry. சகோதரர் எனக்காக சாப்பிட வேண்டும், என்னை ஆ வசிக்குது, சகோதரர் சாப்பிட்டா போதும், என்னால பசித்தீராது. But when we pray, it is like giving food in my hand. இப்ப ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறதுனா என்ன தெரியுமா? மற்றவங்க நமக்கு சாப்பாடு உங்க கையில தந்துறாங்க. But you must take the food and you must eat. நீங்க என்ன செய்யணும்? நீங்க எடுத்து சாப்பிடணும். Oh, what did Jesus say? இயேசு என்ன சொன்னாரு பாருங்க. According to what you have believed. நீ விசுவாசித்தபடியே your servant will be healed. உன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகவான். Let it be done for you according to your faith. ஓ விசுவாசத்தின்படி ஆகக்கடுவது. Praise the Lord. Hallelujah. Tonight I want to tell you tonight. இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்வது, according to your faith be it unto you. உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கும் ஆகக்கடுவது. Amen. Amen. Some of you must be very disappointed. ஒருவேளை நீங்க ஏமாற்றம் அடையலாம் சிலர். I thought brother will pray. சகோதரர் வந்தா அவங்க ஜெபிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். I will pray. 100% I will pray. உங்களுக்காக நாங்கள் சகோதரர் ஜெபிப்பார். But ஆனால் according to your faith is what Jesus said. இயேசு என்ன சொன்னாரு? உங்க விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகக்கடும். I am not telling you anything else. I am only telling you what the Bible says. நான் சொந்தமா சொல்லல, இயேசு சொன்னது தான் உங்களுக்கு சொல்றேன். He says go your way as you have believed. நீ போகலாம் ஓ விசுவாசத்தின்படியே. So let it be done to you. உனக்கு ஆக கடவது. So the miracle is where? ஆக அற்புதம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? இல்ல எங்க அற்புதம் இருக்கு? Is it in Jesus' hand or in the centurion's hand? இயேசுவின் கையில இருந்துச்சா இல்ல நூற்றுக்கதிபதி கையில இருந்துச்சா அற்புதம் எங்கே இருந்தது? இவ்வளவு கேட்டு கட்சியில தப்பா சொல்றீங்களா? The Bible says, Jesus said. வேத இயேசு என்ன சொன்னார் கவனிங்க. He says, as you have believed. அவர் சொல்றார் செலிவா, உன் விசுவாசத்தின்படியே. Let it be done to you. உனக்கு ஆக கடவது. So who's controlling the miracle? அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு யார் காரணமாக இருக்காங்க? That means you have the right
to get your miracle. அப்ப உங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது, உங்களுக்கு தான் அதை பெற்றுக்கொள்ள திறன் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So tonight tell yourself, I can generate my miracle. இன்றைக்கு நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கிடணும், ஏன் அற்புதத்தை என்னாலே உருவாக்கி கொள்ள முடியும். We are saying, Lord Jesus, do something. ஆண்டவரே இயேசுப்பா இது செய்யும் என்று கேட்கிறோம். According to your faith be it unto you. இயேசு சொல்றார் ஒரே வார்த்தை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கும். As you have believed, it is yours. நீ விசுவாசித்தால் நீ அற்புதத்தை காண்பாய். You are telling Jesus, Jesus is putting the ball back in your court. நம்ம இயேசுவுக்கு போடுற பாலத்துக்கு போடுற அவர் மறுபடியும் நமக்கு இதை கொடுத்துறாரு. So stop saying Jesus do something. அது யாக இயேசுவை பார்த்து நீர் செய்யும் என்று சொல்வதை விட்டுட்டு. Actually, he's done everything for you already. எல்லாவற்றையும் ஏற்கனவே நமக்காக செய்து முடித்தவர் அவர். When he hung on the cross, he has done everything for you. சிலுவையிலே நமக்காக தொங்கும் போதே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். Everything is complete. எல்லாமே முடிந்தது. So there's nothing more he has to do. அவர் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. You have to only believe. நீங்க விசுவாசித்தா அது உங்களுக்கு நடக்கும். Only believe. வெறும் விசுவாசம். Only believe. வெறும் விசுவாசம். So tomorrow we'll talk about another place where Jesus told this person only believe. வெறும் விசுவாசம் விசுவாசித்தா போதும் என்று சொன்ன இன்னொரு சம்பவத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். And the Bible says. வேதம் என்ன சொல்கிறது? His servant was healed that same hour. Adhe ange vedam 13th vasanathile sollugirathu andha naaligil apdi endha andha mani nerathirkullave avan velaikaran susthamana. Doctor said no chance. வைத்தியர்கள் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் புழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. But the creator says 1 hour is enough. ஆனா உண்டாக்குகிற தேவன் சொல்லுகிறார் இந்த நாளிதழ் அப்படினா இந்த 1 மணி நேரத்துக்குள்ள சுகமாயிடும்னு சொல்றார். 1 hour enough. 1 மணி நேரம் போதும். And tonight you take your miracle, 1 hour is enough. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்க அற்புதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. Let's don't tell yourself it is over. Don't tell yourself like that. எல்லாம் முடிஞ்சிருச்சுனா எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்லாதீங்க. Some of us come and say it is a hopeless situation. Please pray. எல்லாம் கைவிட்டு நிலைமை மோசமா போயிடுச்சு பிரதர், எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு மீறிடுச்சு என்று சொல்வாங்க. This man came with faith. அந்த இந்த மனுஷனை பாருங்கள், விசுவாசத்தோடு வருகிறார். And tonight, இன்று மாலை, whatever your miracle is, என்ன அற்புதம் தேவைனாலும், your faith, உங்க விசுவாசம் தான், I my faith is getting miracles for me. என் விசுவாசம் எனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். Your faith will get miracles for you. உங்க விசுவாசம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆமென். Please do not run everywhere. You go to run to Jesus. எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்திலும் போகாதீங்க, இயேசுவின் மட்டும் தேடி போங்க. Amen. Amen. Stand up, let's pray. ஏ எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். Tomorrow please come. நாளைக்கு நீங்கள் தயவு செய்து வர வேண்டும். We're going to spend our time in sharing the word. We're going to pray for you specifically. உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் செய்தி கொடுத்து ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. Today just lift your hands to God. கரங்களை உயர்த்தி கொண்டு, just lift your hands to God. கரங்களை உயர்த்தி கொள்ளலாம் எல்லாரும். Everybody please close your eyes and just lift your hands. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். This is a very important time. மிகவும் முக்கியமான ஒரு நேரம். Why is this an important time? எதற்கு முக்கியமான நேரம் என்றால், because that word has to go into your heart. வார்த்தை நம் இதயத்திற்குள்ள போகணும். What did I tell you first? நாம் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல, you have to come to Jesus. இயேசுவின் இடத்தில் நாம் வரணும். Leave everything aside and come to Jesus. எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவிடத்திலே வரணும். Knowing that he is the answer to every problem. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்தான் பதில் என்று நம்பி வாருங்கள். Do you believe that Jesus is the only way? இயேசு தான் ஒரே வழி என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? He is the truth, he is the life. அவரும் அவரே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? Hallelujah. Hallelujah. So the first and most important thing is to make Jesus Christ the Lord of your life, because the centurion says, Lord. ஆக முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. I want you all to put your hands down for a moment. ஒரு நிமிஷம் கரங்களை கீழே போட்டுக்கோங்க. Everybody put your hands down. கரங்களை கீழே போட்டுக்கோங்க. If you want to make Jesus the Lord of your life. இயேசு உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக வேண்டுமானால், this man was not even connected through a covenant. இவனுக்கும் நியாயப்பிரமாணம் அப்படினா உடன்படிக்கைகள்ல இவன் யூதனே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. But he said, Lord. ஆனா இவன் தைரியமா சொல்ற ஆண்டவரே னு கூப்பிடுறான். Took his miracle. ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டு விட்டான். So if you want to accept Jesus Christ, ஆக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களே நான். If you already have done it before, please don't do it again. இதற்கு முன்னாகவே இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள். This is for the first time. முதன்முறையாக வருகிறவர்கள், I want to give my life to Jesus. ஏ இயேசுப்பாவுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், just lift your hands to God. அவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள் அருமையானவர்களே. No, please, if you are born again, don't lift up your hands. நீங்கள் ஏற்கனவே ஞானஸ்தன் அப்படினா
நீங்க மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்கனா வேண்டாம். This is only for the first time. இது முதன்முறையாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, புதிதாக வருகிறவர்களுக்கு, first time. புதிதாக வந்தவர்களுக்கு. I'm very happy, a couple of hands, praise the Lord. ரெண்டு மூன்று கரங்களை நான் பார்க்கிறேன். Just say this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்க. Everybody in your heart, please say this prayer. Dear Lord Jesus. நான் சொல்றத பிறகு நீங்க சொல்லணும். Dear Lord Jesus. அன்பு இயேசுவே, come into my heart. என் இதயத்திற்குள் நீர் வாரும். You're the answer to every problem. எல்லா பிரச்சனைக்கும் நீர் ஒருவர்தான் தீர்வு. You paid for my sin on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக நீர் பலியானீர். And tonight, இன்று இரவு, I accept you into my heart. என் இதயத்திற்குள் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Jesus Christ, you're the Lord. இயேசு கிறிஸ்துவே, நீரே என் ஆண்டவர். Come into my life, Lord Jesus. வாழ்க்கைக்குள் நீர் வருவீராக. I commit my life into your hands. என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறேன். All my troubles into your hands. என் பிரச்சனை எல்லாம் உம்முடைய கையில கொடுத்துறேன். Lead me and guide me through your spirit and your word. உம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் என்னை நடத்தும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில்.